வெல்கம் டு இதிரி சேனல். இன்றைக்கி நம்ம காடை கிரேவி செய்யலாங்க. பாருங்கள், காடை ஒரு அஞ்சு காடை வாங்கிட்டு வந்தேன். அதில் நெஞ்சு பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதை வந்து நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டு வெங்காயம், மூணு தக்காளி பழம், ரெண்டு பச்சை மிளகாய், சோம்பு வந்து அரை ஸ்பூனு நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு தூள் ஒரு கால் ஸ்பூனு. மற்றபடி மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பின்னாடி சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். பட்டை கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். சோம்பு நசுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க, நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போக வர நல்லா வணக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் சொல்கிறது தான், உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வணங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கம்மியாக சேர்த்துக்கோங்க. கறியில் நம்ம அந்த கடையில் வேற மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருக்கோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடலாம். காடையெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லைங்க, சீக்கிரமாக அதெல்லாம் குக் ஆகிடும். இப்போ மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஏன்னா மிளகு தூள் வேறு சேர்க்கணும். இதையும் நல்லா மசாலாவில் வேக விடுங்க. இப்போ வந்து காடையை சேர்த்துக்கலாம். நம்ம நெஞ்சு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த காடையும் கொஞ்சம் நல்லா
வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் வேகிறதுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். வேகட்டும், மூடி போட்டாச்சு, வேகட்டும். இப்போ ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூளும் இப்போ சேர்த்துருக்கோம். பார்த்து நீங்கள் காரம்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. காடையெல்லாம் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கோழி கறி செஞ்சு கொடுக்குறதோட காடை வாங்கி நல்லா சமைச்சு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சீக்கிரமாக குக்காயிடும் காடையிலும். பாருங்க, எண்ணெயும் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இன்னும் நல்லா ட்ரையாக நம்ம தண்ணி சுண்டுற வரைக்கும் விடணுன்னா விடலாம். தேவைப்பட்டாலும் இப்பயே இறக்கிக்கலாம். நம்ம கொத்தமல்லி தலையை தூவிடுவோம். இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிடுவோம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடுவோம் நம்ம. பாருங்கள், காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.